பாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜயா கிட்டே அண்ணாமலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் இப்போ தான் அத்தை வெளியே போனார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி எங்கேன்னு சொல்லி கேட்கவும் அவள் பார்லர் போயிருக்கா அத்தை இப்போ வர நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நீ போய் வேலைக்கு பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு என்ன அத்தை வந்து வராதுமா ரோஹிணி கேட்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி இருந்துட்டு ஏன் நான் அவகிட்ட பேசணும்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட விஜயா இப்போ நம்ம என்ன கேட்டோம் இந்த கிழவி இப்படி கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தனியாக பேசணும் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ரோஹிணி இந்த பாட்டி நம்மக்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துட்டு கஷ்டப்படுறோம்ல அதனால் பாட்டி ஏதாவது ஐடியா சொல்லுவாங்களா இருக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக உள்ள வராங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஆமாம் அந்த 30 லட்சம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கு பாட்டி என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு என்ன பாட்டி சொல்கிறீங்க 30 லட்சமா என்னது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி போது போது நீ நடித்ததெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் நீ விஜயாட காமி எங்கிட்ட காமிக்காத நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணின திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் மரியாதையே 30 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது. இந்த பாட்டிக்கு எப்படி இந்த பண விஷயம் இதெல்லாம் தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாமல் தானே இது பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன இந்த கிழவிக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்களா இது ஏன் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அதை நீங்கள் ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக அமுக்கலான்னு பார்க்குறீங்களா எனக்கு விஷயம் தெரிஞ்சதுமே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வந்துச்சு வந்ததுமே அண்ணாமலை கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் அவன் மனசு கேட்காம எப்படி விஜயாட்ட சொல்லுவான் விஜயாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா என்னாகோ உன்னை முதல் வேலையாக கழுத்தை பிடிச்சி வெளியேத்தா தள்ளுவா வீணாக குடும்பமான வெளியே போக வேண்டாம்னு சொல்லி தான் அமைதியாக வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன் இப்போ மரியாதை நீ பணத்தை எடுத்து வைக்க போறியா இல்லையான்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. பாட்டி பேசுனது கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா நடுநடுங்கி போயிடுறாங்க. இருந்தாலும் ரோஹிணியோட கிரிமினல் மைண்டு பார்த்தீங்கன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இந்த பாட்டி கிட்ட பேசி மயக்கி இந்த காசை நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை பாட்டி நாங்கள் அந்த பணத்தை ஏமாற்றணும்னு நினைக்கல உங்களுக்கே தெரியல உங்கள் பேரன் பார்த்தீங்கன்னா இருந்த வேலையும் தொலைச்சிட்டாரு வேற எந்த வேலைக்கும் போகவும் மாட்டேங்கிறாரு இவர் வேலை இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி இவர் கேவலமாக பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி நானே பியூட்டி பார்லரில் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் மற்றவங்க எல்லாருமே இவரை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க ஏன் உங்கள் பேரமுத்து எப்போ பார் இவரை பார்த்த வெட்டி ஆஃபீஸர் வேலை இல்லாத தண்டச்சோறுன்னு சொல்லி எப்படிலாம் கேவலமாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கில் உட்காந்துட்டு இருந்ததை வீடியோவை எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு காமிச்சு அவர் எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும் அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கேன் நீ என்ன சொல்லிகிட்ருக்க பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்கு பேசிகிட்ருக்க அப்படின்னு பாட்டி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு அதனால தான் பாட்டி உங்கள் பேரை அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த காசை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த காசை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் தாம் பங்குக்கு ஆமாம் பாட்டி ரோஹிணி பார்த்தீங்கன்னா கையில் காசு வந்ததுமே வீட்டில் கொடுத்துடலான்னு தான் சொன்னான் ஆனால் நான் தான் இருந்துட்டு இல்லை ரோஹிணி இது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் லாபம் வந்ததுக்கப்புறம் அப்பாட்ட திருப்பி கொடுத்துடலான்னு சொன்ன பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டி அதை எப்படி அந்த பணத்தை முழுசாக நீங்களே வச்சுக்குவீங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரவிக்கு முத்துக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி நாங்கள் சம்பாரித்து லாபம் வந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை முதல்ல நீங்கள் மரியாதையே 30 லட்சம் பணம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட ரோஹிணி மனோஜ் பார்த்தீங்கன்னா திருத்திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் இப்போ பணத்தை எடுத்து வைக்க போகிறீங்களா இல்லையா விஜயாட்ட போய் நான் இந்த விஷயம் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி பாட்டி மிரட்டவும் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி அந்த பணத்தை தான் இப்போ நாங்கள் பிஸ்னஸ்க்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு அந்த பணத்தை தான் பிஸ்னஸ்க்கு போட்டிருக்கீங்களா அப்போ உன் அப்பா மலேசியாவிலேருந்து என்னமோ 30 லட்சம் பணம் போட்டு விட்டாருன்னு சொன்னால் அந்த காசில் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட ரோஹிணி ஆஹா இன்னும் என்னென்னா நம்ம சமாளிக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்து ஏண்டா உன் மாமனார் தான் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபா பணம் போட்டாருன்னு சொன்னாங்க நீ என்னமோ இந்த காசில் எடுத்து பண்ணனேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லை பாட்டி அப்பாவோட பணத்தில் தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட பாட்டிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏண்டா என் பையனோட பணம் திரும்ப கிடச்சிருக்கு அதை நீங்கள் வீட்டில் கொடுக்காமல் அமுக்கி வச்சுருக்கீங்க அதை கேள்விப்பட்டு தான் நான் கோவத்தோட இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடா புதுசு புதுசாக என்னென்னமோ திருட்டுத்தனத்தையெல்லாம் சொல்கிறீங்க ஏதோ கிணறு வெட்ட பூதங்கிழமன மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணி வச்சுருப்பீங்க போல இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியை பார்த்து ஆமாம் உன் அப்பா மலேசியாலேருந்து பணம் அனுப்புனேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை தான் எடுத்து உன் அப்பா அனுப்புனதாக சொல்லி இத்தனை நாள் தம்பட்டம் முடிச்சுட்டு இருந்தீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்சில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்களோட இந்த திருட்டுத்தனத்தை நான் அப்புறமேல் பேசிக்கிறேன் இப்போ முதல் வழியாக என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை மரியாதையை எடுத்து வைங்க உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் தரேன் அதுக்குள்ளே என் பையன் சம்பாரித்த காசு எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட மனோஜ் ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா ஆடி போய் நிற்கிறாங்க. என்னடா இது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா இந்த கிழவி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திருத்திறன் முழிச்சிட்டு நிற்கிறாங்க.